Hello friends, welcome to Market GM. நான் உங்கள் கணேஷ். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா Hathway அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம டெக்னிக்கலா பார்க்க போறோம். நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றோம். எதனால வீக்லி யூஸ் பண்றோம்னா நம்ம லாங் டம்ல இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பார்க்கறதால வீக்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்றோம். கரண்டா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 23.24 rupees வந்து மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட டேட்டாவை நம்ம பார்த்தோம்னா 2010ல இருந்து இதோட டேட்டா வந்து டிரேடிங் வியூவில் அவைலபிளா இருக்கு. இதோடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 76.54 rupees கிட்ட வருது. ஓகேவா, இதோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ். இது எப்போ அச்சீவ் ஆயிருக்குன்னா 2014ல இந்த ப்ரைஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதோடைய ஆல் டைம் லோ ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா கோவிட் டைமில், 2020 கோவிட் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இதோடைய லோ ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. 10.60 rupees வரைக்கும் கீழே வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தா தெரியும், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்க ஒரு ஸ்டாக்கு. ஓகேவா, இது வந்து இன்னும் அப் ட்ரெண்டுக்கு வரலை, இல்லை சைட்வேக்கும் இன்னும் இது சேஞ்ச் ஆகலை. ஓகேவா, இது ஏன் டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்கு நான் சொல்கிறேன்னா இதோடைய ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் இது, இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டோன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு கொஞ்சம் நல்ல பீக்காக மேலே போயிருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பீக் வந்திருக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு 57 rupees வரைக்கும் மேலே போயிருக்கும். எப்போனா நம்மளுக்கு 2020ல எப்போ அது லோ ப்ரைஸ் அச்சீவ் பண்ணிச்சு பார்த்தீங்களா, லோ ப்ரைஸ் அச்சீவ் பண்ணி ஒரு 5 monthsலேயே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு பீக்கு லெவலுக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன நடந்திருக்கோன்னா திருப்பியும் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஐக்கியில் போக ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தா தெரியும், இந்த ஹை ப்ரைஸுக்கு போயிட்டு நம்மளுக்கு இப்பயும் ஒரு கரெக்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து இதை வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி வளைஞ்சோன்னா இந்த ப்ரைஸுக்கு கீழே தான் இன்னும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்குது. இது இன்னும் இது பிரேக் பண்ணலை. ஓகேவா, ஒருவேளை இந்த லைனை அது பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம வச்சுக்கலாம். இதையும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிச்சின்னா இந்த ஸ்டாக் வந்து மேற்கொண்டு ஒரு 40 rupees 50 rupees வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போன்னா இந்த இந்த ட்ரெண்ட் லைனையும் உடைக்கணும், ஸ்ட்ராங்காக உடைக்கணும், அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸையும் ஸ்ட்ராங்காக உடைக்கணும். அப்படி உடச்சி மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஒரு 50 rupees வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வாங்குறது அட்வைசபிள் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்குறது வந்து ரிஸ்க்கு தான், ஏன்னா திருப்பி இந்த ஸ்டாக் வந்து ஒரு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 15 ரூபாய் அந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான சப்போர்ட் ஜோன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ 15 ரூபாயில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இந்த 15 ரூபாய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இந்த ஸ்டாக்குக்கு. அதுக்கும் கீழே போச்சுன்னா 10 rupees வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பக்கத்துலேயே, நியர்பை சப்போர்ட் இது 18 rupees. பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ 18 rupees ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், 15 அதுக்கப்புறம் 10 rupees வந்து இதுக்கு இருக்க சப்போர்ட் லெவல்ஸு. இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு 27 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 38 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த 38 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு 40-50 rupees கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த லெவல்ஸில் வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பிரேக் பண்ணணும், இன்னும் பிரேக் ஆகலை. ஓகேவா, இப்போ தான் அந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து திருப்பி அது கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, சப்போஸ் இது பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருச்சுன்னா மேலே இது வந்து 40 rupees வைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 40 rupees இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி வச்சிருச்சுன்னா, க்ளோஸ் வச்சிருச்சுன்னா 50 rupees வைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் டெக்னிக்கலாக சொல்வேன். இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாம். இவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட்ஸை நம்ம பார்க்குறோம். இவங்களோட ரெவன்யூ வந்து 4 quarterலேயும் நம்ம பார்த்தோன்னா இவங்க ரெவன்யூ வந்து ஒரு சேமாக தான் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி ஏற்றம் இறக்கங்க இல்லை. போன இயரை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதுவும் சேமாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வைஸில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன இயர் குவார்ட்டரை விடவும் இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது நெட் ப்ராஃபிட் வைஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ மற்ற டேட்டாங்களை வந்து நம்ம மணி கண்ட்ரோலில் போய் செக் பண்ணலாம். இவங்களுடைய கன்சாலிடேட் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் க்ரோத் இல்லை. ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 100 crores கிட்ட க்ரோ ஆகியிருக்காங்க. போன இயருக்கும் இந்த இயருக்கும் ரெவன்யூ வைஸில் ரொம்ப பெரிய அளவில் க்ரோத் இல்லை, ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா, நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது போன இயரை விட இந்த இயரில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க.
இது வந்து ஒரு 22க்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட்டும் இங்கே எடுத்திருக்காங்க. ஆனால் 21ல் பார்த்தீங்கன்னா தெரியும் 178 கோடி இவங்களுடைய ரிவன்யூவாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு இன்னும் வரலை இவங்க. ஓகேவா, அந்த லெவலுக்கு இவங்க வந்தாங்கன்னா திருப்பி அந்த ஸ்டாக்கோட விலை வந்து ஒரு 50 ரூபீஸ் வரைக்கும் போகிறது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களோட இபிஎஸ் பார்க்கும்போது இபிஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.56 தான் இருக்குது இபிஎஸ். ஆனால் போன இயரை விட பரவாயில்லை. இவங்களோட புக் வேல்யூ பார்த்தோம்னா 24 ரூபீஸ். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதோடைய புக் வேல்யூ விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் அட்ராக்டிவான விஷயம், ஆல்மோஸ்ட் 1 கிட்ட வருது. ஓகேவா, இப்போ 23 ரூபீஸ் 22 பைஸுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 0.9 டைம்ஸ், ஓகேவா, 0.95 டைம்ஸ் வந்து அதிகமான விலை கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதிக விலைன்னு நம்ம சொல்ல முடியாது, கம்மியான விலை தான். அதாவது வந்து அந்த ஸ்டாக்கோடைய புக் வேல்யூ விட கொஞ்சம் கம்மியான விலை கொடுத்து இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதை நம்ம இது ஒரு ஆர்வி பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்குது. கம்பெனியோட டெப்ட்னு பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு பெரிய அளவில் எந்த டெப்ட்டுமே இல்லை. இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இவங்களுடைய கிராஸ் மார்ஜின் ரேஷியோஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்க்கும்போது அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது இதுவும் ஓகே, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸும் ஓகே. குயிக் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ நல்லாயிருக்கு, குயிக் ரேஷியோவும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாக்குக்கு இதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ். டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்திங்கன்னா டெப்ட் இல்லை, இது வந்து ஒரு இந்த ஸ்டாக்குக்கு ஒரு அட்வான்டேஜ். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா டெப்டே இல்லை அதனால் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதிகமாக காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து அட்வான்டேஜான ஒரு விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. அசட் டர்ன்ஓவரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்ல விஷயம். இன்வென்ட்ரி டர்ன்ஓவரை இங்கே அவங்க மென்ஷன் பண்ணலை, 2021 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 20 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 21 போட்டிருக்காங்க. பட் இங்கே 3 வருஷமும் இந்த வந்து காட்டலை. 3 வருஷம் சேல்ஸ் க்ரோத் பார்க்குறீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல. ஆனால் நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, மைனஸில் தான் இருந்துகிட்ருக்கு. வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து சீப்பாக இருக்குது. பி ரேஷியோவை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியுது இந்த ஸ்டாக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்ல முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்காக தெரியுது. இதோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சு நம்ம பார்த்தோம்னா 75% ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டட் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து 4.65% ஸ்டாக்ஸ் இருக்குது. அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, ஒரு 2% ஸ்டாக்ஸை வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. டிஏஏயும் இந்த ஸ்டாக்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே வந்து அவங்க வித்துட்ருக்காங்க. பப்ளிக் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க, ஒரு 3% அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க எஃப்ஐஏயும் டிஏஏயும் வித்த அந்த ஸ்டாக்கை வந்து பப்ளிக் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதால் தான் அவங்க வந்து ஃபர்தராக இதில் வந்து வேல்யூவேஷன் இல்லை என்பதால் தான் எஃப்ஐஏயும் டிஏயும் இந்த ஸ்டாக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. இவங்க விற்கிறத வந்து அப்படியே நம்ம பப்ளிக் வந்து வாங்கியிருக்காங்க, பார்த்தா நல்ல நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருக்க ஒரு ஸ்டாக்கு. இது வந்து ப்ராப்பராக அதோடய ட்ரெண்ட் லைனையும் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ண பிறகு தான் இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி ஆகலாம். இதே ஃபீல்டில் இருக்க மற்ற கம்பெனிகளோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பொதுவாக இந்த ஃபீல்டில் இருக்க மற்ற கம்பெனிக்கும் பெரிய அளவில் டெப்ட் இல்லை. ப்ராஃபிட் வைஸில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணுது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டாக பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, பட் இது ஓரளவுக்கு சின்ன லெவலில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜில் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் வைஸில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை. மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஒரு ஸ்மால் கேப் இது. ஸோ ஆவரேஜான ஒரு ஸ்டாக், ஒரு ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பிளேஸில் இருக்குது. ஏன் இந்த ஆவரேஜ் நான் சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னா இதுக்கு டெப்ட் இல்லை பெரிய அளவில். அதே நேரத்தில் இவங்க வந்து பெரிய அளவில் மேசிவான ஒரு ரிவன்யூவோ இல்லை ஒரு நெட் ப்ராஃபிட்டோ இவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. இவங்களோட சேல்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் நம்பர்லேயே இருக்குது. அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கம்பெனி நான் சொல்வேன். அதே நேரத்தில் இவங்களுடைய டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது இது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்கு, ப்ராப்பராக இது வந்து க்ளோஸ் வைக்கணும். இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறம் இதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்ச பிறகு வேணால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒரு சின்ன லெவலில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு அமௌண்ட்டில் இந்த நம்ம பை பண்ணலாம். இது வந்து என்னோடய சஜஷன் மட்டும்தான்.
ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் பண்ணுறேன். எப்படி இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் என்பதுக்காக நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த ஸ்டாக்குடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் அதை பார்த்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.